தீ குளிக்கிற நாடகத்தை முத முத ஆரம்பிச்சு வச்சது எப்போவுமே அவர் தான், கருணாநிதி தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது இவரே தூண்டிவிட்டு, இவர்கள் குடும்பத்தில் இருப்பவங்களை தீ குளிக்க வைக்க மாட்டார், சொந்தக்காரங்களை தீ குளிக்க வைக்க மாட்டார், பாவம் யாரோ பெத்த பிள்ளைகளை வந்துக்கிட்டு தூண்டிவிட்டு தீ குளிக்க வைத்தார். இவர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக. வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி வழக்கில் ஈடி உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. அந்த வழக்கு சம்பந்தமாக செந்தில் பாலாஜி மனைவி அவர்கள் கேவியட் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை என்ன கேட்டிருக்காங்க, எங்களை விசாரிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதாவது சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கைது பண்ணின 15 நாட்களுக்கு உள்ளாக கஸ்டடியில் எடுக்கணும். 15 நாள் ஆயிட்டா கஸ்டடி எடுக்க முடியாது. இதுதான் வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்கிறது தான். இதை இந்த திமுகக்காரங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு 15 நாளைக்கு ஆப்ரேஷனு சிகிச்சை அப்படின்னு காரணத்தை சொல்லி கடத்திட்டோம்னா, 15 நாளைக்கு மேலே தாண்டின உடனே இவங்க கஸ்டடி கேட்டாங்கன்னா, இல்லை சட்டப்படி 15 நாள் ஆயிடுச்சு கஸ்டடி கொடுக்கக்கூடாதுன்னு வாதாடலாங்கிறதுக்காக தான் இந்த பைபாஸ் நாடகம், ஆஸ்பத்திரி நாடகம் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இவங்ககிட்ட விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுறதுக்குள்ளே விசாரணை எங்களுக்கு அனுமதி கொடுக்குறதுக்குள்ளே 15 நாள் போயிடும். அதனால் இவங்களை கேட்காமையே, இவங்கக்கிட்ட கருத்து கேட்காமலேயே எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கஸ்டடிக்கு அனுமதி கொடுங்க, 8 நாள்னு கொடுத்தாங்க, இப்போ இவங்க என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேங்கிறாங்க, இப்படியே வேண்டுமென்றே கடத்துகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கேவியட் ஃபைல் பண்ண வச்சுருக்காங்க அவங்க மனைவியை. நான் ஏற்கனவே சொன்ன, அவங்க மனைவி சொல்கிறபடி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு இவங்க தான் எல்லா வழக்கையும் ஃபைல் பண்ணுறாங்க. கேவியட்டுங்கிறது என்ன எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா, அது ஒரு பெரிய எந்த இதுக்கு மாயாஜால இது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிங்கன்னா 8000 ரூபா 10000 ரூபாய்க்குள்ளே வரும். அதாவது அது என்னென்னா, எங்களை கேட்காமல் எந்த ஆணையும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டவர்கள் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு மனு, வேறு ஒன்றும் இல்லை. அது சும்மா 5000 ரூபா 10000 ரூபா செலவுலாம் பண்ணுறது. அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அனுமதி இல்லாமல், அதாவது இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் ஆர்டர் கொடுத்துட்டா விசாரணைக்கு மறுபடியும் செந்தில் பாலாஜி விசாரணை வளையத்துக்குள்ளே போகணும். அது போகக்கூடாது. அதுக்காக இந்த கேவியட்டை போட்டு கொஞ்ச நாள் கடத்துவோம், நமக்கு நோட்டீஸ் வரட்டும், அதுக்குள்ளே இந்த 15 நாள் போயிடும்னு சொல்லி குறுக்கு வழியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுதுங்கிறாங்க. உண்மையிலேயே ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னு யாருக்கும் தெரியாது. சும்மா உள்ளேயே வச்சுட்டு அந்த 15 நாள் கடந்த உடனே இந்த மாதிரி, இல்லை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அதனால் இவங்களை விசாரணைக்கு எடுக்கும்போது நான் அமலாக்கத்துறைக்கு சொல்கிறது, இவரை மறுபடியும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி உண்மையிலே இவருக்கு அடைப்பு இருக்கா, உண்மையிலே இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா, இந்த விஷயங்களை எல்லாம் அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கணும். முதல்ல விசாரணை பண்ணும்போது இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு விசாரணையில் வந்து அவர் நம்மளை காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்ரேஷன்னு நாடகத்தை நடத்துகிறாங்களோங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நல்லா இருக்கிற ஆளை கூட அறுத்து இவங்களுடைய இதுக்காக, சுயநலத்துக்காக நல்லா இருக்கிற கூட அறுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த கூட்டம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இந்த ஒட்டுமொத்த நாடகமும் இது வந்து ஒரு திட்டத்தை மனசில் வச்சு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. கேவியட் மனுவை தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சுப்ரீம் கோர்ட்? இல்லை, கேவியட் மனு வந்து எல்லாருக்குமே அது வந்து உரிமை. என்ன கேட்காமல் ஆர்டர் போடாதீங்கன்னு சொல்கிறது உரிமை. அது எந்த நீதிமன்றமும் தள்ளுபடியெல்லாம் பண்ண மாட்டாங்க. மனுவை ஃபைல் பண்ணோன்னா வச்சுக்குவாங்க. வழக்கு வந்து அப்போ வழக்கு ஏற்கனவே வந்துருச்சு, இப்போ போய் ஃபைல் பண்ணுறாங்க. அதனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்குறாங்கன்னு, சரி இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, அவங்க கேவியட் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல அவங்கள கேட்டு பண்ணணுங்கிறாங்களே அப்படின்னு அனுப்புவாங்க. சட்டத்தில் இருக்கிற இந்த ஓட்டையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அனுமதி வாங்கி இந்த 15 நாள், இப்போ கிட்டத்தட்ட 7-8 நாள் முடிஞ்சு இன்னொரு 7 நாள் இதில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்டப்படி 15 நாளைக்கு மேலே ஒரு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணிவிட்டு போலீஸ் காவல்துறையிட்டையும் அமலாக்கத்துறையிட்டையும் நம்ம விசாரணைங்கிறதுக்கே போகக்கூடாது. இப்படித்தான்
விசாரணையே இல்லாமல் கொள்ளையடிப்புக்கு பணத்தை மறைச்சு இந்த நாடகத்தை பல ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்து, இறை சக்தி உங்களை விடவே விடாதுங்கிறது தான். சட்டத்தை தூக்கி போடுங்க. இறை சக்தி ஸ்டாலின் சொன்ன உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், இறைவனுக்கு சக்தி இருப்பது உண்மையானால் அவர்கள் தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. நீதிமன்ற தண்டனையில் வேணால் குறுக்கு வழியில் சட்டத்தை வந்து காரணம் காட்டி, சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை காட்டி நீங்கள் தப்பலாம். ஆனால் நிச்சயம் இறைவனுடைய சக்தியில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்ணவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். இறுதியில் முடிவு மிக மோசமாக இருக்கும். அந்த முடிவை நோக்கி நீங்களும் உங்கள் குடும்பமும் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தமிழ்நாடு விரைவில் உணரும் காலம் வரும். அது நிச்சயம் நடக்கும். உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து தானே சார் இடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ கேவியட் வந்து இவங்க போடுறதுக்கான அனுமதி இருக்குமா, அதை தள்ளுபடி பண்ண முடியுமா? இல்லை இல்லை, ஏன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து போடும்போது இவங்க மூணாவது பார்ட்டி ஆயிடுறாங்க. இல்லை இல்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் இவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டி தான். இவங்களும் ஒரு பார்ட்டி. அப்போ அப்பீல்லையும் இவங்க ஒரு பார்ட்டியாக வருவாங்க. அப்போ இவங்க போய் கேட்பாங்க எனக்கு எங்களை கேட்காமல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது நிச்சயம் வந்து சட்டத்தின்படி அதுக்கு அனுமதி உண்டு. அதை அதான் சொல்கிறேன், இல்லை சட்டத்தின் ஓட்டையை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். பாருங்கள், நீங்கள் முடிவை பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், வழக்கோட முடிவை பாருங்கள். இது இதில் முடிவை பாருங்கள். தப்பு செய்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கிறது, தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பாடமாக இருக்கும். இந்த தண்டனை செந்தில் பாலாஜியோடு நின்று விடக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்குள்ளே இது போனால், என்னுடைய சர்வீஸில் ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவல்துறையிலேருந்து என்னுடைய சர்வீஸ்லேயும் சொல்லி நீதித்துறையில் இருக்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டம் அத்தனை அட்டூழியங்களும் பண்ணிக்கிட்டு தப்பித்து கொண்டே வருகிறது. ஆனால் முடிவு மிக மோசமானதாக இருக்கும். அதை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்கள் எதுக்கு நாங்கள் இவ்வளவு எதுக்குறோம்? டிஎம்கே ஆளுங்கட்சி அவங்க அவங்கள எதிர்த்துக்கிட்டே எனக்கு பிரச்சனை தான். எதுக்கு இவங்களை இவ்வளோ நான் எதிர்த்து பேசணும்? இல்லை என்ன, சில பேர் சொல்லுவாங்க அவரால் பாதிக்கப்பட்டான்னு. என்னால் இவங்க இவங்கெல்லாம் எனக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை. மண்டே மூளை இல்லாத கூட்டம் அது. அதெல்லாம் இல்லை, பாதிக்கப்படுறது என்ன என்ன, எனக்கு எத்தனையோ தொந்தரவு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் காலில் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு மூஞ்சியில் கறி பூசிட்டு தான் வந்தேன். ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போதில் மூஞ்சியில் கறி பூசிட்டு தான் வந்தோம். அதனால் இந்த கூட்டம் பலராமன் வந்து எங்களை கையை விட்டு தள்ளும்போது கூட அப்போ என் பக்கத்தில் இருந்த ஏசி உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன், நீங்கள் என்ன ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கையை நம்ம ஒரு அப்போ அரசு அதிகாரிகள் கையை பிடிச்சி தள்ளினா பிடிச்சி அடிச்சுனேன்னா. அப்போ தான் வந்து கருணாநிதி ரிமாண்ட் பண்ணாங்க, கருணாநிதி அடித்து தூக்குனாங்க. ஏன் பயப்படுறீங்கன்னா, அப்போ இந்த வாஜ்பாயால் வந்தவனே, வாஜ்பாய் வந்துக்கிட்டு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாரு ஜெயலலிதா மேடத்துக்கு. அதனால் ஜெயலலிதா மேடமே வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, சென்ட்ரல்லேருந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அன்றைக்கி பலராமிலேருந்து எல்லாத்தையும் விட்டோம். இல்லைன்னா பலராம் அன்றைக்கி பிடிச்சி ரிமாண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? இவங்கெல்லாம் சாதாரண சும்மா அந்த ரவுடித்தனம், இவங்க ரவுடித்தனமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அத்தனை பேரும் கோழைகள், ஆட்களை வச்சு ரவுடிகளை வச்சுக்கிட்டு அநியாயம் அக்கிரமம் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு கூட தனியாக நிற்பதற்கு வந்து மன தைரியம் இல்லாத கோழைகள். அதனால தான் இவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது என்ன, என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் இவ்வளவு அக்கிரமங்களை பண்ணுறவங்க தண்டனை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவ்வளோ பேசுகிறேனே ஒழிய, இவங்களை தாக்கி பேசுவதால் எனக்கும் என்ன லாபம் இருக்கிறது? எந்த லாபமும் கிடையாது. மனசாட்சியின் அடிப்படையில் தான் அது நிச்சயம் நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நிச்சயம் நடக்கும். செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவர்களுக்கு இன்றைக்கி இடி ஆஜராக சம்மன் கொடுத்துருந்தாங்க. அவர் ஃபைல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆஜராக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஃபைலும் ரெடி பண்ணல. அவர் இவங்க கஸ்டடியில் தான் இருக்கார். ஹவுஸ் அரெஸ்ட் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அவர் எங்கேயும் போய் வாயை திறந்து வருங்கிறதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அவரையும் பேச விட மாட்டாங்க. மிஞ்சி வந்ததுன்னா அவருக்கும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இவருக்கு மூணு பிளாக்குனா அவருக்கு ரெண்டு பிளாக்குன்னு சொல்லி அவரையும் காவேரி ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்துக்கிட்டு கேலி கொத்தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் அமலாக்கத்துறைக்கும் சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், இது உங்களுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட ஒரு கௌரவ பிரச்சனை. நீங்கள் வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு விஷயத்துக்காக ஆதாரத்தோடு விசாரிக்க வரீங்க. ஒரு கூட்டம் உங்களை விசாரிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பண்ணுனா உங்களுடைய அதிகாரத்தை இந்திரா காந்தி மாதிரி நீங்கள் காமிக்கணுமில்ல? எமர்ஜென்சி மாதிரி ஒரு இதை நீங்கள் காமிச்சா எமர்ஜென்சியில் எங்கே ஓடிச்சு இந்த கூட்டம், அடி வாங்கி எங்கே ஓடினாங்க? அதுக்கப்புறம் தலை தூக்கவே எவ்வளோ நாளாச்சு? 1976 1989 தான் இந்த கூட்டம் தலை தூக்குச்சு, அதுவும் எம்ஜிஆர் இறந்த உடனே. அதனால் இவர்களை தலை தூக்காமல் இருக்கணும்னா சட்டத்தை கடுமையாக பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி செய்தது போல் இவர்களை வந்து சட்டத்தை வச்சு இவங்களை வந்து மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது உங்கள் கடமையும் கூட. அதனால் இவங்க சொல்லி செய்கிற பூச்சாண்டிக்கெல்லாம்
மத்திய அரசாங்கம் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கருத்தை பதிவு செய்யணும். ஆளுநரை மாற்றணும்னு சொல்லி மதிமுக தரப்பில் சார்பில் வந்து கையெழுத்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. கையெழுத்து போராட்டம் ரொம்ப நாளாக அந்த வைகோன்னு இல்லை, இவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த கையெழுத்து போராட்டம் பண்ணுறவங்க மற்ற விஷயங்கள்லாம் இலங்கை தமிழர்களுக்காகலாம் கையெழுத்து போராட்டம் போட்டாங்க. அப்போல்லாம் நானே கையெழுத்து போட்டேன். இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்செல்லாம் நாங்கள் எல்லாம் அப்போ போட்டோம். ஆனால் இவங்க பண்ணுறது வந்து சுயநலத்துக்கு. நான் கவர்னரை மாற்றணும்னு, எதுக்கு கவர்னரை மாற்றினேன், அதாவது செந்தில் பாலாஜி 1,000,000,000 கோடி கொள்ளையடித்தாலும் அவருங்களும் மந்திரி அவங்க போடுவாங்க, அதுக்கு கவர்னர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. ஒரு நியாயத்துக்காகத்தான் கையெழுத்து இயக்கம் நடத்தணும். வைகோ எங்கே இருக்காருன்னே தெரியல, அவருக்கு நடமாட்டம் இருக்கா இல்லைன்னு தெரியல, முந்தி மாதிரி எதுவும் பேசுகிறதில்ல. நீங்கள் கையெழுத்து இயக்கம் எதற்கு நடத்தணும், செந்தில் பாலாஜிங்கிற மனிதர் வந்து சாதாரண மக்கள் பணத்தை கூட கொள்ளையடித்து பாவம் அன்றாடம் காய்ச்சிகள்லாம் குடிக்கக்கூடிய மதுவில் கூட 10 ரூபா கமிஷன் வாங்கி கொள்ளையடிக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை மந்திரியாக வைக்கக்கூடாதுன்னு கவர்னர் சொன்னதுக்காக நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவீங்களா வைகோ? நீங்கள்லாம் ஒரு கொள்ளையை பற்றி பேசலாமா? உங்களுக்கெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவர் அளிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? எந்த ஒரு இதுக்கு வரீங்க? செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கவர்னர் தூக்கணுன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? செந்தில் பாலாஜியை லாக்கா இல்லாத மந்திரியாக வச்சு மக்களுடைய வரி பணத்தில் அவருக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அதுக்கு கவர்னர் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும். கவர்னர் ஒத்துக்கலைன்னா கவர்னரை மாற்றணும்னு கையெழுத்து இயக்கம் நடத்தணுமா? ஒரு கொள்கைக்காக கட்சி ஆரம்பிச்சுன்னு பெருசாக சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே, இதுதான் உங்கள் கொள்கையா? வைகோக்கு இதைத்தான் கேட்குறேன். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இதுவும் வந்து தொண்டர் படையும் உங்களை விட்டு போயிடுவாங்க இவங்களை மாதிரி ஜாடரை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா. அதனால் வைகோவுக்கு கடுமையான கண்டனத்தை தெளிச்சுக்கூட நல்ல இதுக்கு பண்ணுங்கள், இலங்கை தமிழர்களுக்கு பண்ணுங்க. நாங்கள்லாம் உங்களை ஆதரிச்சோமே, சும்மா செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கு இவரை மாற்றணும்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே உங்கள் மேலே இது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்த அத்தனை பேரும் வந்து உங்களை விட்டு விலகி போகும் காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். வைகோவின் அரசியல் எதிர்காலம் மூடப்பட போகிறது, அதற்கான வினையைத்தான் வைகோ செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊழல் அமைச்சருக்கு இப்படி கை கொடுக்கறதன் மூலம் நீங்கள்லாம் வருங்காலத்தில் ஒரு அரசியல் தலைவருக்கே தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பிரதமை நிலைமை நிச்சயம் வரதான் போகுது. பாருங்கள், 27ஆம் தேதிக்குள்ளே ஆளுநரை மாற்றினா தீக்குளிப்பண்ணு மதுரையில் நிறையா போஸ்டர். இந்த தீக்குளிக்கிற நாடகத்தை வந்து நிறையா சொல்லணும். இந்த தீக்குளிக்கிற நாடகத்தை முதல்ல ஆரம்பித்து வச்சது எப்போவுமே இவர் தான், கருணாநிதி தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது இவரே தூண்டிவிட்டு, இவர்கள் குடும்பத்தில் இருப்பவங்களை டீ குடிக்க வைக்க மாட்டார், சொந்தக்காரங்களை டீ குடிக்க வைக்க மாட்டார், பாவம் யாரோ பெத்த பிள்ளைகளை வந்துக்கிட்டு தூண்டிவிட்டு டீ குடிக்க வைப்பார். இவர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இதை ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டார். அப்போ மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு 4 பேரை தீ குளிக்க வையி அப்படின்னு அவர் சொன்னது உளவு பிரிவு மூலமாக எம்ஜிஆருக்கே வந்தது. அப்போ தான் எம்ஜிஆரே சொன்னார், தன்னுடைய சுயநலத்துக்காக யாரோ பெத்த பிள்ளைங்கள அவங்க அவங்கள போய் தீ குளிக்க வைக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னால் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான், தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், 4 பேர் அவனுக்கு வேண்டிய எல்லாம் தீ குளிங்க நாங்கள் பார்த்துக்குறோம்மா சொன்ன என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இது இல்லையா பெட்ரோல் இல்லையா, பெட்ரோலோட தண்ணி கலந்துருக்கும் சும்மா வச்சாலும் எரியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பெட்ரோலை ஊற்றிட்டு தீ வச்சுருவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கற்பனையில் சொல்கிறதில்ல. பாரதி ராஜா எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம் எடுத்தார், அது இதுதான் கதை. அரசியல்வாதி எப்படி சுயநலத்தோடு தொண்டனை வந்து இது பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் தீ குளிக்க வைப்பாங்கங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வரும். அது கருணாநிதியின் மறுபிம்பம், கருணாநிதி செஞ்சதை தான் அவங்க பண்ணுவாங்க. இதே மாதிரி வைகோவுக்கு 4-5 பேர் தீ குளித்தாங்க, அந்த குடும்பம் என்னாச்சுன்னு வைகோவுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து 2016 அண்ணாதிமுகாவது 3வது அணி அமைக்கணும்னு சொல்லி சசிகலாட்ட 1,000,000,000 கோடிகளை நீங்கள் வந்து பணமாக வாங்கினீங்களே, அந்த பணத்திலேருந்து உங்களுக்காக தீ குளித்த அந்த 4-5 குடும்பத்துக்கு ஒரு பைசா கொடுத்துருப்பீங்களா வைகோ? நீங்கள்லாம் இதை பற்றி பேசுகிறீங்களா? அதனால் இந்த தீக்குளிக்க வைக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து தமிழ்நாடு நம்பலை. இப்போ பாருங்கள், இந்த தீக்குளிக்க போகிறேன்னு சொன்னார்ல, அவரை பிடிச்சி விசாரிங்க, பின்னால் திமுக தான் இருப்பாங்க. திமுக தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு நல்ல இது வரணுங்கிறதுக்காக. உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இத்தனை பேரன் பேத்தி இருக்குல்ல ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தீ குளிக்க வைங்க, எவனோ ஒருத்தன். அதனால் இப்போ இந்த இவனையும் வச்சுக்கிட்டு பயமுறுத்துகிறாங்க. அந்த தீ குளிக்கிற சகாப்தம்லாம் எப்போ போயிடுச்சு, கருணாநிதியோடு போயிடுச்சு. இப்போ இருக்கிறவன்லாம் விவரமானவன், தீ குளிக்க போகிறேன்னு சும்மா வந்து அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலினும் திமுகவும் செய்யும் சதி தான் இது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய மறு உருவம் தான் பாஜகன்னு சீமான் பேசியிருக்காரு. நான் முருகனை கும்பிட்டா அவங்களும் கும்பிடுவாங்க, நான் செய்கிறதே அவங்க திரும்ப திரும்ப செய்கிறாங்க. இது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் அரசாங்க ஊழியன் ஆகுவேன்னு சொல்லி இவர் சொன்னீங்களே சீமான், பாரதிய ஜனதா கட்சியும் அப்படி சொன்னாங்களா உங்கள் மறு உருவம்னா?
ஆடு மாடு வாங்கிக்கிறோம்லாம் நாங்களும் அரசு 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 பணியால் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக சொன்னாங்களா? ராஜீவ்காந்தியை கொண்டதை நாங்கள் தான் நீங்கள் சொன்னீங்களே, அப்போ இவர் பாஜகவும் ஆமாம் ராஜீவ்காந்தியை கொண்டது இவர் தான் அப்படின்னு சொன்னாங்களா? நீங்கள் சொன்னதே சொன்னாங்க சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே. அப்புறம் நாயுடு மக்கள் நாயக்கர் மக்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க அவங்கெல்லாம் வந்தேரிகள்னு சொல்லி பிரித்து இன ஒற்றுமையுக்கு வந்து வேட்டு வச்சிங்களே, உடனே பாஜகவும் நீங்கள் சொன்னதுக்கு தாளம் போட்டாங்களா? அவர்கள் கொள்கை வேறு உங்கள் கொள்கை வேறு, நீங்கள் சும்மா நீங்கள் சொல்கிறது அவங்க பாது பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது கிணற்றுக்குள் இருக்கும் தவளையாக நீங்கள் இருக்கிறீர்கள்ங்கிறது அது அவங்களுடைய வேதாந்தம் வேறு உங்களுடைய வேதாந்தம் வேறு. நீங்கள் உங்கள் வேதாந்தத்திலேயே இருங்க. ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் அரசாங்க ஊழியனாக்கி ஏதோ சம்பளத்தை கொடுங்க, அவர்கள் வேதாந்தம் வேறு அவங்க அவங்களுக்கு இஷ்டத்தை பண்ணிட்டு போகிறாங்க. இன்னும் நீங்கள் பல நாள் சொல்லிக்கிட்டே இருங்க, ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள் நாங்கள் தான், ஜெயின் கமிஷனை படிக்கிறது இல்லை, அப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போ போட்டிருக்காங்க 1998 அதில் என்ன வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் சந்திரசாமிக்கு பாஸ்போர்ட்டு கேட்கும்போது சிபிஐலேருந்து என்ன அஃபிடவிட் கோர்ட்டில் போட்டாங்க அதில் என்ன காரணம் சொன்னாங்கன்னெலாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் சீமா இவர் வந்துக்கிட்டு ராஜீவ்காந்தியை கொன்றவர் நாங்கள்னு பொறுப்பற்ற முறையில் பேசுவீங்க. உங்களுடைய வேதாந்தத்தை ஒட்டி யாருமே பண்ண மாட்டாங்க, காரணம் உங்கள் இது தனிப்பட்ட வேதாந்தம். அந்த வேதாந்தம் இன்றைக்கி பேசுவீங்க, நாளைக்கு வேதாந்தத்தை மாற்றி பேசுவீங்க. அதனால் நீங்கள் உங்களை வந்து யாரோடையும் ஒப்பிட முடியாத ஒரு தலைவர் நீங்கள், அப்பப்போ நிலைமையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாஜக தனித்திறன்னா என்னோடய ஓட்டு வங்கியில் பாதி கூட வாங்க முடியாதுன்னு சீமால் சொல்கிறாரு. மீன்வேல் வந்து விஜயோட அரசியல் இன்றி சீமானோட ஓட்டை பிரிக்கிறதுக்கானதுன்னு சில கருத்துக்கள் வருது. அதாவது பாஜக ஓட்டுதில் நீங்கள் அதிகம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறீங்க. இது வந்து ஒரு நடுநிலைமையான கருத்து, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிற கருத்து இல்லை, உண்மை இது தான். பாஜக இதில் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டிக்கிட்டு 7% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டு 8% ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு கணக்கு போடுங்க. அப்போ சொல்லியும் அப்போ அவங்கள விட உங்களுக்கு அதிக செல்வாக்கா இல்லை தனித்து நின்றால் அவங்களுக்கு செல்வாக்காங்கிறது நீங்களே கணக்கு போட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்தது சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், விஜய் வந்தது வந்து சீமான பாதிக்கும் அதனால் சீமா விஜயை தூண்டி விடுறாங்கன்னு யாரோ சொல்கிறாங்க. அதெல்லாம் விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் வேறு, உங்களுக்கு இருக்கிற இது வேறு. விஜய்க்கு இருக்கிறவங்க அவரே சொல்கிறார் வருங்காலத்தில் நீங்கள் வரப்போகிறீங்க ஓட்டு போட அப்படிங்கும்போது, ஓட்டு போடுற வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் விஜய். இது அவர் விஜயை பொறுத்தவரை எனக்கு என்னென்னா, அவர் ஆரம்பகட்டத்திலேருந்தே அரசியல் இருக்கணும்னு எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இடையிலலாம் ஆட்சி ஆட்களை எல்லாம் நிறுத்தினார், அவங்க அப்பா கூட போய் அரசியல் இயக்கமாக மாற்றினாங்க. அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பகட்டத்திலே ஒரு ஒரு எண்ணம் இருக்குது, அது அவர் இஷ்டம், அதை நம்ம கருத்து சொல்ல, அதாவது எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல, அதனால் உரிமை இருந்து மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு வருதான்னு பார்க்கணும். அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் வேறு, சீமானுக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் கூட்டம் வேறு. விஜய்க்கு இருக்கிறவங்கெல்லாம் இளைஞர்கள், சின்ன வயசில் இருக்கிறவங்க, அவங்க போய் சீமானை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்க முடியாது. அதனால் விஜய் வர்றதுனால சீமானோட ஓட்டு பாதிக்கும் இதை பற்றி அது சரியான கருத்தாக இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு அப்படி ஆட்சிக்கு வந்தாலும் இவங்கள மாதிரி ஒரு 5% அந்த மாதிரி தான் அவர் இதுக்கு வர முடியுமே ஒழிய நாட்டை ஆள்வதற்கு மெஜாரிட்டியோடு ஜெயிப்புக்கும் கூடிய அளவிற்கு அவருக்கு ஆதரவு இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. திருவாரூரில் கலைஞர் கோட்டம் திறப்பு விழாவுக்கு நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் வர முடியலை. நிதிஷ்குமார் யாதவ் இவங்க கூப்பிட்றதுக்கு அந்த கருணாநிதி கோட்டத்தை திறப்பதற்கு வரமாட்டார்னு எங்களுக்கு முதலே தெரியும். காரணம் நிதிஷ்குமார் யாதவ் அவர் மேலே எவ்வளவு சர்ச்சைகள் இருக்கோ, அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது இருக்கோ, அவர் மேலே பெரிய அளவு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்கள்ட்ட வந்துக்கிட்டு அவர் வந்து திறந்து வச்சாருன்னா இந்தியா பூரா அவரை காரி துப்பிடுவாங்க. 30,000 கோடி சம்பாதிப்பீங்க, உங்கள் மந்திரி அமலாக்கத்துறையில் பறிச்சு அமலாக்கத்துறை வந்து தேடி உங்களை புள்ள போடுற நிலைமைக்கு வருவாங்க. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மானமுள்ள தலைவராவது உங்கள் இதுக்கு வந்து கலந்துக்குவாங்களா? இவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சி அமைச்சு உங்களுக்கு. அதனால் நிதிஷ்குமார் யாதவ் வரமாட்டாருங்கிறது எங்களுக்கு, நிதிஷ்குமார் வரமாட்டாருன்னு எனக்கு முதல் நாளாடி தெரியும். அவர் லல்லு பிரசாத் யாதவ் பையன், அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு உங்களை பற்றி தெரியாது, வேணும்னா அவர் வரலாம் அப்படிங்கிறது தான். அவர் வர்ற அளவுக்கு கூட நீங்கள் நடத்துகிற விழா தகுதி இல்லாத விழா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனத்துக்கான தலைவர்னா அது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி பா விஜய் வந்து கலைஞர் கூட்டத்திற்கு. இந்த பா விஜய் நல்ல கவிஞர், அவர் ஒரு எழுதின சில பாட்டுகள்லாம் ரொம்ப
நல்ல பேர் வந்தது. என்னைக்கு கருணாநிதி சார்பாக அவர் போனாரோ அன்றைக்கே விலாசம் சொல்லியாமல் போய்விட்டார் அவர். அதனால் இன்னமும் அதை விடாமல் அவர் என் கருணாநிதி அவர்களை பாராட்டி பேசிக்கொண்டிருந்தால் இன்னமும் விலாசம் தெரியாமல் தான் போகணும். அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? இனத்துக்கான தலைவர் அப்படின்னா அது கருணாநிதி. இனத்துக்கான தலைவராம். இனத்தை நான் பா விஜயை பற்றி கேட்குறேன். இனத்துக்கான தலைவருங்கிறீங்க. 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க? அவங்க என்ன ஆஸ்திரேலியா கண்டத்தை சேர்ந்தவங்களா இல்லை ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவங்களா? சுத்த தமிழ் ரத்தம் ஓடுறவங்க இல்லை அவங்க? அப்பாவி தமிழ் மக்கள் எப்படி கொலை பண்ணாங்க? இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு துணை போன ஒருத்தர் வந்து இனத்துக்கான காவலர்னு பா விஜய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பதில் சொல்லுங்கள். இனத்துக்கான காவலரா? அங்கே வந்து 100,000 மக்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் பிரபாகரன் கொல்லப்பட்டாருங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி ஏர் கூலரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டென்ட்டை போட்டுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கேன்னு தலகாணியும் இதையும் டென்ட்டில் போட்டுக்கிட்டு படுத்து கிடந்தவர் தானே உங்கள் இனத்தலைவர். நீங்கள் இனத்தலைவர்னு சொல்லக்கூடியவர் அப்படி படுத்து கிடந்தவர் தானே? உங்களிலிருந்து வந்தவர் எப்படி இனத்தலைவராக முடியும்? அதனால் நீங்கள் சும்மா நீங்கள் இன்னும் விலாசம் இல்லாமல் போக போகிறீங்கிறது தான் பா விஜய்க்கு நாங்கள் சொல்கிறோம். மனசாட்சியை தொட்டு பேசுங்க. இது இது மாதிரி ஒரு இனப்படுகொலைக்கு துணை போனவர், தமிழர்களின் இனப்படுகொலைக்கு துணை போனவர் ஒருத்தர் இனத்தின் காவலர்னு சொல்கிறது தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கலைஞர் கோட்டை திறப்பு விழாவில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற கருத்து வந்து, என் தந்தைக்கு என் தாய் எழுப்பிய அன்பு கோட்டையாக கலைஞர் கோட்டத்தை கருதுகிறேன் அப்படிங்கிறது. அதாவது கலைஞர் கோட்டமா? அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, கலைஞர் கோட்டம். அந்த பேர் வைக்கிறதுக்கு முதல் பொருத்தமாக நல்லா யோசிச்சுக்கோங்க. தமிழ்நாடு மக்கள் கோட்டம் அப்படிங்கிறத இவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, எல்லோரும் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆனால் இவர் போய் சாமி கும்பிடுவார், மேல்பருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் கதவை பூட்டிக்கிட்டு இவங்க பசங்கள்லாம் சாய்பாபாட்ட போவாங்க, இவர்கிட்ட காஞ்சிபுரம் கோயிலில் போய் க்யூவில் நிற்பாங்க அத்தி வரதுல. ஆனால் கோயிலுங்கிற இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு கோயிலுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அந்தளவுக்கு பகுத்தறிவாதிகளாம். அதனால தான் வள்ளுவருக்கு வைக்கும்போது வள்ளுவருக்கு கோயில்னு வைக்கக்கூடாது, அதை வந்து கோட்டம்னு வைக்கணும் அப்படின்னு இது பண்ணி வச்சாங்க. இவங்க கந்தர் கோயில்னு வைக்க மாட்டாங்க, கந்தர் கோட்டம்பாங்க. எதுக்குன்னா அந்த கோட்டம்னு அவர் ஒரு தனி பேர் வைக்கிறாங்க. அந்த வள்ளுவர் கோட்டம் வச்ச மாதிரி இவருக்கு இப்போ கருணாநிதி கோட்டம்னு வைக்கிறாங்க எங்கள் இதில் தஞ்சாவூரில், அவருடைய பிறந்த ஊரில். நான் என்ன சொல்கிறேன், வள்ளுவருக்கு கோட்டம் வச்ச மாதிரி உங்கள் அப்பாவுக்கு கோட்டம் வைக்கிற அளவுக்கு உங்கள் அப்பா தகுதி படைத்தவரா ஸ்டாலின் சொல்லுங்கள். வள்ளுவர் 2 வரிகளிலே திருக்குறளை எழுதி உலக புகழ் பெற்றவர். உங்களுடைய தந்தை 2 மனைவியை கட்டித்தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பலராலும் நிந்திக்கப்பட்டவர். அவருக்கு இணையாக நீங்கள் கொண்டு வர முடியுமா? வள்ளுவருடைய மனைவி வாசுகி வந்து ஒரு பத்தினி தெய்வமாக கும்பிடப்படக்கூடியவங்க. முனிவர்களின் முனிவர்களுக்கு கிடைத்த சக்தியை விட அதிக சக்தியை பெற்றவர் வாசுகி அம்மையார், வள்ளுவருடைய மனைவி. அதுக்காகத்தான் உங்கள் இதில் எழுதுனீங்கள முரசொலியில், கொக்கன்று நினைத்தீரோ கொங்கண வீரனே, அது வள்ளுவ வாசுகிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதுதான். கொங்கண முனிவர் காட்டிலே தவம் இருந்து மிகப்பெரிய சக்தியை பெறுகிறார். ஒரு கொக்கு வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் கொக்கு அவர் மீது எச்சத்தை விட்டு விடுகிறது. உடனே முறைச்சி பார்க்குறார், கொக்கே எரிஞ்சு போகுது. அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய சக்தி கிடைச்சிருச்சுங்கிற இருமாப்புடன் வந்து திருவள்ளுவர் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்குறார். கணவருக்கு பரிமாறி கொண்டிருந்த வாசுகி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தின உடனே வாசுகியை முறைத்து பார்த்தார் கொங்கண முனிவர். அப்போ தான் வாசுகி திரும்பி பார்த்து கேட்டார், கொக்கென்று நினைத்தீரோ கொங்கண வீரன், வாசுகி எரியலை. அப்போ தான் கொங்கண முனிவர் சொன்னது, ஒரு முனிவருக்கு கிடைக்கும் சக்தியை விட ஒரு பத்தினிக்கு கிடைக்கும் சக்தி அதிகம் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அப்படிப்பட்ட பத்தினி தெய்வமாக இருந்தவர் வாசுகி அம்மையார். அப்படிப்பட்ட ஒரு கணவராக இருந்தவர் வள்ளுவர். நீங்கள்லாம் வந்துக்கிட்டு வள்ளுவரோட ஒப்பிட்டு பண்ணிக்கிட்டு வள்ளுவருக்கு கோட்டம் வச்ச மாதிரி கருணாநிதிக்கு கோட்டம் வைக்கிறீங்கள. கருணாநிதி மனைவி என்ன பாடுபடுத்தினாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அவருடைய முதல் மனைவி கதையை யாருக்காச்சும் தமிழ்நாட்டில் தெரியுமா? சிதம்பரம் ஜெயராமன் மிகப்பெரிய பாடகர், அவருடைய தங்கையைத்தான் அவருக்கு முதல் மனைவியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, சிதம்பரம் ஜெயராமன். அப்போ அந்த பெண் வந்து கருணாநிதி அவர்களை திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்தார் சிதம்பரம் ஜெயராமன். அதற்கு பிறகு அந்த பெண் அனுபவித்த சோதனைகள், அந்த பெண் அனுபவித்த வேதனைகள், ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டாங்க. வாழ்நாள் பூரா வந்து மன துயரத்துடன் இருந்தார் சிதம்பரம் ஜெயராமன். நம்ம தங்க வாழ்க்கையை கெடுத்துட்டோமே,
இவருக்கு திருமணம் குடித்து விட்டு செய்து கொடுத்து நம்ம தங்கையின் வாழ்க்கை பாழாயிடுச்சே அப்படின்னு தான். அதுக்கப்புறம் அந்த தங்கைக்கு பிறந்தவர் தான் மூக்காமுத்து. அந்த மூக்காமுத்துவுக்கு அனாதையாகிவிட்டார்னு சொல்லி தன்னுடைய சொந்த மகளை கூப்பிட்டு சொன்னார், என் தங்கைக்கு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தங்கை வாழ்க்கையே கட்டுப்போச்சு, என் தங்கைக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அவன் வாழ்க்கை கடக்கூடாது, அதனால் இவனுக்கு நீ வந்து மன கணவனாக ஏற்றுக்க, அவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான், இருந்தாலும் அவனை திருத்தி கொண்டு வான்னு சொல்லி தன்னுடைய மகள் வாழ்க்கையும் தியாகம் பண்ணி தான் கட்டி கொடுத்தாரு மூக்காமுத்துவுக்கு. மூக்காமுத்துவை கட்டியவுடன் சிதம்பரம் ஜெயராமன் மகளும் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தார் இந்த குடும்பத்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவங்க நீங்கள் திருவள்ளுவர் பேரை வச்சு கோட்டம் அமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரலாறு வந்து உங்களை மன்னிக்குமா ஸ்டாலின்? இதைத்தான் நான் சொல்கிறேன். இன்னும் நான் சொல்கிறதுக்கு பல திருவாரூர் கதைகள், பல கதைகள் இருக்குது, அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். கலைஞர் இதோடு என்னுடைய கருத்தை நிறுத்திக்கிறேன். கலைஞர் கோட்டம் என்பது அவரது பரிணாமங்களை சொல்லும் கருவூலம் அப்படின்னு சொல்கிறேன். அது பரிணாமம் என்ன இருக்குது? ஒரு நாமத்து கூட கிடையாது. பரிணாமம்னா என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓ, நான் கள்ள ஓட்டு போட்டது ஒரு பரிணாமம், ரவுடியிசம் பண்ணது ஒரு பரிணாமம், இதில் வந்துக்கிட்டு அரசாங்கத்தில் ஊழல் பண்ணது ஒரு பரிணாமம், வன்முறையை அரசியலில் கொண்டு வந்தது ஒரு பரிணாமம், ஆபாச அரசியலை கொண்டு வந்தது ஒரு பரிணாமம், மனசாட்சிக்கு எதிராக பல விஷயங்களை செய்தது ஒரு பரிணாமம். இப்படி எத்தனையோ நெகட்டிவான பரிமாணங்களை, எதிர்மறையான பரிமாணங்களை தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய அவருக்கு ஆதரவாக நல்ல பரிமாணங்களை அவரிடம் நான் பார்க்கவில்லை. ஒருவேளை ஸ்டாலின் பார்த்துருக்காரான்னு தெரியல. விரைவில் 500 மதுக்கடைகள் மூடப்படும்னு முத்துசாமி அவர்கள் மினிஸ்டர் சொல்லி, அது எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா, மதுக்கடைகளில் செந்தில் பாலாஜி இருக்கும்போது என்னென்ன தப்பு நடந்ததுங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கார். உண்மையிலேயே எனக்கு என்ன தோணுது, ஒரு ஆட்சியில் நடக்கிற பல விஷயங்கள் இவருக்கு தெரியலையோன்னு தான் தோணுது. இப்போ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்தது சோசியல் மீடியாவிலேருந்து சமூக வலைதளங்கள் பூரா வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு கடைக்கு 60,000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கங்கிறது எல்லா இதுங்கள்லேயும் வந்தது. அதுக்கப்புறம் மதுக்கடைகளை வந்து நிறைய நேரம் திறந்து வச்சுருக்காங்கங்கிறது வந்தது. கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னு வந்தது. கள்ளச்சரக்குகள் வந்து மதுக்கடைகளை விற்கிறாங்கங்கிறதெல்லாம் செய்தியாக வந்தது. எதுவுமே தெரியலை ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்போ அவர் இதிலேருந்து என்ன தெரியுது? பத்திரிக்கை படிக்கிறது இல்லை, சோசியல் மீடியாவில் எதையுமே பார்க்கறது இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அவர்கள்ட்ட பல நெகட்டிவ் பாயிண்ட் நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டருந்து நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எல்லா பத்திரிகையும் படித்து அதில் தனக்கு எதிராக வந்த கருத்துக்கள் எது எதுன்னு நோட் பண்ணி அந்தந்த துறைகளுக்கு நைட்டே ஃபோன் பண்ணி காலையில் 5 மணிக்கே எல்லாத்தையும் எழுப்பிடுவார். அதிகாரிகள்லாம் காலையிலே ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு இது வந்திருக்குன்னு அந்த அளவுக்கு பத்திரிக்கை படிப்பார். அவர் பல வகையில் கெட்டது செஞ்சுருந்தாலும் இதில் வந்துக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு குணம் கூட ஸ்டாலின் இல்லையே. அவர் பத்திரிக்கை படித்த மாதிரி நீங்கள் சோசியல் மீடியா படிக்கிற மாதிரி தெரியலையே. சரி, அதை விடுங்க. இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு செக்ரட்டரியில் ஒன்று இருக்குது, செய்தித்துறைன்னு. இந்த செய்தித்துறையோட வேலையை அரசாங்கத்துக்கு எதிராக என்ன செய்தி வந்திருக்கோ அந்த இதெல்லாம் எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு வந்து மாற்று இது செய்வாங்க. அதுவும் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை. எல்லாத்துக்கும் மேலே இது இருக்குது பாருங்கள், காவல்துறையில் உளவுத்துறை பேப்பர் கட்டிங்கோடு அனுப்புவாங்க சிஎம்முக்கு. நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களே அவருக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை பேப்பர் கட்டிங் வச்சு நோட்ஸ் அனுப்புவாங்க. ஆக உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் நோட்ஸே அவர் பார்க்கறது இல்லைங்கிறதும் தெரியுது. அதனால தான் அவருக்கு என்ன இப்போ இவங்க வந்தோடனே என்னமோ புதுசாக வந்த மாதிரி முத்துசாமி வந்து 10 ரூபாய் நீ கலெக்ட் பண்ண மாட்டோங்கிறாரு. ஸ்டாலினுக்கு அது தெரியாதா என்னன்னு தெரியுது. அதாவது இதை போட்டு முத்துசாமியை போட்டு என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு பாருங்கன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த தப்பு எதுவுமே அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறது. 500 மதிக்கடை முன்னதே ஏற்கனவே அவர் சொன்னது தான், செந்தில் பாலாஜி சொன்னதைத்தான் முத்துசாமி சொல்லியிருக்காரு. காலையில் 10-12 மணிலேருந்து 10 மணி வரை இருப்போம் அப்படிங்கிறதும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விஷயம்தான், புதுசு எதுவும் இல்லை. முத்துசாமி வந்து நீங்கள் புதுசாக ஒன்றும் செஞ்சிடல, அதிக வேலைக்கு வைக்க மாட்டேன்னு இருக்கீங்க, 10-12 மணிலேருந்து 10 மணின்னு இருக்கீங்க, இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான், புதுசாக எதுவும் இல்லை. அப்புறம் வந்து இன்னமே விற்பனையை கூட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க, பட்ஜெட்டில் சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசுகிறீங்க, மக்களுடைய எதிர்ப்பு வந்துருச்சுன்னு. அதனால் இது எதையும் இது பண்ண முடியாது. சும்மா நிறைய பேர் கெட்டுப்போச்சுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. எதையும் நம்பாதீங்க. மறுபடியும் கள்ளச்சரக்கு தான் விற்கும், 10 ரூபா கூட தான் வைப்பாங்க, இது நடக்க தான் போகுது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் வந்து அதே துறையில் நான் பொறுப்பேற்று பார்த்துருக்கேன். செந்தில் பாலாஜி அவ்வளோ உறுதியாக ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு, நான் திரும்பி வந்து அதே துறையில் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவர் கொடுத்த மாமூலில் அவ்வளோ நம்பிக்கை,
ஸ்டாலின் இவர்கள் திருப்பி வைப்பாருங்கிறது வந்து அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதனால தான் ஸ்டாலின் இவர்களுடைய இவர் நம்ம அவருக்கு கொடுத்த லஞ்ச பணத்துக்கு வெகுமதியாக தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அதனால் யாருக்கு தெரியும், இதே செந்தில் பாலாஜி திரும்ப வந்து ஸ்டாலின் இதே டாஸ்மாகுக்கு அவரை அமைச்சர் ஆக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை. அதனால் என்ன குடும்பம் வேணுனாலும் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், செந்தில் பாலாஜி இல்லை பைபாஸ் பண்ணி உடல்நலம் குன்றி இருக்க நேரில் திரும்பவும் எங்க, அதாவது பைபாஸ் பண்ணுற ஒருத்தருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக போடுறாருன்னா ஸ்டாலின் எவ்வளோ தைரியம்! இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சர்வாதிகாரியை விட மோசமாக நடந்துக்கிறாருல்ல. அப்போ மக்களுடைய ஃபீலிங்கு, மக்கள் வந்து ஒரு மேலே இருக்கிற வெறுப்பு எதை பற்றியும் கவலைப்படலையே. அதனால் நிச்சயம் செய்வார் ஸ்டாலின் எதை வேண்டாம். எந்த இப்போ பாருங்கள், அப்பா இதை வச்சுக்கிட்டு ஊர் பூரா துறக்கிறாரு தமிழ்நாட்டில், கொஞ்சம் கூட வெக்கம் ரோஷமே இல்லையே. நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ வைக்கிற அளவுக்கு நம்ம அப்பாவுக்கு தகுதி இல்லையே, நாலு பேர் தப்பாக நினைப்பாங்கிற அளவுக்கு மிகப்பெரிய மேதாவிகளுக்கெல்லாம் இது வைக்கலையா? 80 அடி சிலையில் நாட்டில் மிகப்பெரிய சாதனை செஞ்சவங்களுக்கு, மிகப்பெரிய தியாகம் செஞ்சவங்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் பேனா செல்லாம் வைக்கலையே. எவ்வளோ கூச்சமே இல்லை பாருங்கள். பாருங்கள், கந்தர்கோட்டம்ங்கிறது கருணாநிதி கோட்டம்ங்கிறாரு, 80 அடி செலவுங்கிறாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செலவைக்கணுங்கிறாரு. இதில் திருவண்ணாமலையில் போய் தைரியமாக ஒரு கோயில் இதில் ஒரு நாசிகர் சிலையை, நல்ல விஷயங்களே இதுவரை சிந்தித்து கூட பார்க்காத கருணாநிதியின் நாசிகர் சிலையை போய் வைக்கிறாரு. இதெல்லாம் செய்கிறவருக்கு எல்லா விஷயமும் வரும்ல, இதற்கு எதெல்லாம் தைரியம் இருக்குது? எனக்கு உங்கள் மற்ற எல்லாரையும் விட எனக்கு ஸ்டாலின் அவர்களை மிக நன்றாக தெரியும். அவருடைய குணங்கள் என்னங்கிறது எனக்கு மிக நன்றாக தெரியும். 1-2 வழக்குகளில் நான் காவல்துறை இருக்கும்போது அவரை பற்றின செல்ஃப் அசஸ்மெண்ட், அவரை பற்றின ஃபுல் இது வந்து சுய பரிசோதனை நான் பண்ணிட்டேன். அவர் என்ன செய்வார் எல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு இப்போ ஒரே இது ஒரு குடும்ப ஆட்சி, அவங்க அப்பாவை வந்து ஊர் பூரா வச்சு பெருசாக பேசுகிற அளவுக்கு மக்கள்கிட்ட புகுத்தணும். நாளைக்கு எல்லாமே அவர் மறுங்காலத்தில் ஆட்சியில் வரவங்கிலிருந்து அது எல்லாம் அகற்றப்படுங்கிறது அவருக்கு தெரியாது. இன்றைக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கும்போது இவர் மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ அவர் கவலைப்படலை அப்படிங்க. இந்த இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களை இறைவன் வந்து அந்த பதவியில் வைக்க மாட்டான். நிச்சயம் தூக்கி எறியப்படுவார் ஸ்டாலின். அவருடைய 5 வருடத்தை வந்து அவர் முடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ராமநாதபுரம் கலெக்டர் தாக்கப்பட்ட வழக்கில் ரெவென்யூ அசோசியேஷன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, தேர்தல் பணியில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்டாலின் ஆட்சியில் கலெக்டருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு எம்பி அந்த ஆளை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்குது, அந்த ஆளெல்லாம் ஒரு எம்பி ஆக்கி வச்சுருக்காங்க. எம்பி ஒரு ரவுடியை போய் எம்பி ஆக்கினா அப்படி தான் கலெக்டருக்கு தான் போட்டு அடிப்பாங்க. கலெக்டருக்கு ஸ்டாலின் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். எம்ஜிஆர் ராஜ்யத்தில் இருக்கும்போது நான் சொன்னேன், ஏற்கனவே பல கதைகள் சொல்லியிருக்கேன், அதிகாரிகளுக்கு எதிராக கட்சிக்காரங்க போகும்போது கட்சிக்காரங்களை தான் கட்சி இதை விட்டு நீக்கியிருக்கார். அது இவங்க அதிகாரிகளுக்கு ஆதரவாகத்தான் நடந்தார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உங்களை நம்பி கலெக்டராக போட்டிருக்கீங்க, பிடிச்சி அந்த தள்ளு தள்ளுறாங்களே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்திருந்தால் அந்த எம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்க வேணாம், முட்டிக்கு முட்டி தட்ட வேணாமா மற்றவங்களெல்லாம் இது பண்ணி? அப்போ உங்களுக்கு மனசாட்சி இல்லை, உங்களுக்கு தேவை உங்கள் அப்பா மாதிரி ஓட்டு வேணும். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஓட்டு, ஓட்டை பற்றி தான் சிந்தனை உங்களுக்கு. ஓட்டை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா முஸ்லீம் லீக் அதுவர் ராமநாதபுரத்தில் நின்று எம்பி ஆகினார், அடுத்த எலெக்ஷனில் அவங்களோட கூட்டணி வைக்கணும், அவங்க கட்சியை வந்து பதிச்சுக்கக்கூடாது. கலெக்டரை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை, அதனால தான் இப்படி இருக்கீங்க. இப்போ கலெக்டருக்கு ஆதரவாக யார் வரா? அவருக்கு கீழே வேலை பார்க்குற சபார்டினேட் வரான், அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் பூரா வராங்க, அவங்களுக்காச்சும் உணர்வு இருக்கு. அவங்க வந்துக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகிறேங்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் ஒர்க் எதையும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒன்று ஒரு விஷயம் தெரியாது, அதாவது இந்த எலெக்ஷனை நடத்துகிறவங்களே வருவாய்த்துறை அலுவலர்கள் தான். இந்த நீங்கள் பூத்தில் பார்த்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கெல்லாம் பிற துறைகளைச் சேர்ந்தவர்கள், ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் இந்த ஓட்டு அச்சடிக்கிறதுலேருந்து, ஓட்டுச்சீட்டு அச்சடிக்கிறதுலேருந்து, அவ்வளவு இதுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுலேருந்து அதை நடத்துபவர்களே வருவாய்த்துறை அலுவலர்கள் தான். இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் தான் திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த எப்போ பார்த்தாலும் இந்த கவர்மெண்ட் சொல்லுன்ட்டு ஒரு கூட்டம் அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்ல, அதுக்குன்னா அது டிஎம்கேக்கு அந்த கூட்டத்துக்கு கிடைத்த தண்டனை இது. இப்போவாச்சும் யோசிங்க, வருவாய்த்துறை அதிகாரிகளை மட்டும் இல்லை, வருவாய்த்துறை அதிகாரி அலுவலர்களை மட்டும் இல்லை, அத்தனை அரசு ஊழியர்களையும் சொல்கிறேன், நீங்கள் இன்னமே யோசிங்க. எப்போவுமே கண்ணை மூடிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறதை நீ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது கட்சிக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஸ்டாலின், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரா? புரிஞ்சுக்கங்க. அதனால் இனிமேல் உங்களுக்கு திமுகவுக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக கொடுக்கும் ஆதரவை இனிமேலாவது அரசு ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து
தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்.